Hi students, in the video we will see the unit. பீத்தொதி தனிமங்கள் 2 பார்க்க போறோம். ஏற்கனவே பீத்தொதி தனிமங்கள் 1 ன்னு பார்த்தோம். அதுல வந்து பீத்தொதியில உள்ள போரான் தொகுதியும் கார்பன் தொகுதி இந்த ரெண்டு தொகுதி தனிமங்களை பத்தி படிச்சோம். இப்போ மீதி உள்ள தனிமங்கள் அதாவது நிக்ரோஜன், சால்கோஜன், ஹாலஜன், மந்தவாயுக்கள் அந்த தொகுதிகள் எல்லாவற்றையும் பத்தி இந்த யூனிட்ல நாம பார்க்க போறோம். முதல்ல நைட்ரஜன் தொகுதி. நைட்ரஜன் தொகுதியில இது வந்து 15வது தொகுதி. நமக்கு தெரியும் ஏற்கனவே வளிமண்டலத்துல 78% டைநைட்ரஜன் வாயு இருக்கு அப்படினு தெரியும். அதனால இன்னும் அத தவிர சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் அன செய்து பூமியோட பரப்பல கிடைக்குது. சோடியம் நைட்ரேட்டை சிலி வெடியுப்புனு சொல்றோம். பொட்டாசியம் நைட்ரேட்டை இந்திய வெடியுப்பு அப்படினு சொல்றோம். அப்புறம் பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் வந்து ஃப்ளூரபடைட், குளோரபடைட், ஹைட்ராக்சிஅபடைட் இந்த மாதிரி சந்தனிமங்களான செய்து சேர்மங்களா கிடைக்குது. இது வந்து 11வது தனிமம். உலகத்திலே அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் தனிமத்தில் 11வதாக நம்ம பாஸ்பரஸ் இருக்குது. அப்புறம் மற்ற தனிமங்கள் ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாம் வந்து சல்ஃபைடாக இருக்குது. ஆனால் இது அதிக அளவில் என்ன செய்யலை, பூமியில் கிடைக்கல. அடுத்து இயற்பியல் பண்புகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே எனது திண்மங்களாக இருக்கும். நைட்ரஜன் மட்டும் வாயு நிலையில் உள்ள ஒரு தனிமம். எல்லாத்துக்கும் ஐசோடோப்புகள் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரான் அமைப்பெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் முதல்ல நைட்ரஜனை பற்றி பார்ப்போம். நைட்ரஜன் வந்து சொன்ன 78% வளிமண்டலத்தில் இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி நம்ம பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா, திரவ காற்று, காற்றை வந்து திரவமாக்கி அந்த திரவ காற்றை பின்ன வாலை வடித்தல் முறையில் என்ன செய்யலாம், நம்ம நைட்ரஜனை அந்த வளிமண்டலத்திலேருந்து என்ன செய்யலாம், நம்ம பிரித்தெடுக்கலாம். இன்னும் சோடியம் அசைடுன்னு ஒரு சேர்மம் இருக்குது, NaN3 அப்படின்னா. அதை வந்து ஒரு 575 கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சிதைவுற்று சோடியத்தையும் நைட்ரஜன் வாயுவையும் கொடுக்கிறது. NaN3 அப்படிங்கிறது சோடியம் அசைடு, சோடியமும் டைநைட்ரஜனும் கிடைக்குது சரியா. அப்புறம் அமோனியா, அமோனியாவை வந்து புரோமின் நீர் வச்சு ஆக்சினேட்டம் செய்யும்போதும் எனக்கு நமக்கு நைட்ரஜன் கிடைக்கும். NH3னா அமோனியா, BRனா புரோமின். வினை புரியும்போது என்ன செய்யுது, NH4 BR, அதாவது அமோனியம் புரோமைடும் கூட நைட்ரஜனும் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அடுத்தது நைட்ரஜன் வாயுடைய பண்புகள். பண்புகள் பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையுடையதுன்னு சொல்கிறோம். மந்தத்தன்மைன்னா என்னது, இது கூட ஈஸியாக நினைச்சியாது, வினை புரியாது. இதுக்கு ஐசோடோப்புகள்லாம் இருக்குது. அதில் நைட்ரஜன் 15ங்கிற ஐசோடோப் வந்து குறியிடுதலில் பயன்படுது. இந்த நைட்ரஜனுடைய மந்தத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலக்கூறுகளுடைய அதிக பிணைப்பு ஆற்றல் தான் என்ன செய்யும் அதுக்கு காரணம். அதாவது பிணைப்பாற்றல் அப்படிங்கிறது, இப்போ நைட்ரஜன் மூலக்கூறு நமக்கு தெரியும் N2, அப்புறம் ரெண்டு நைட்ரஜன் அணு அதில் இருக்குது. ரெண்டு நைட்ரஜன் அணுவும் முப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த முப்பிணைப்பு அந்த பிணைப்பை வந்து உடைக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் தான் என்னது, பிணைப்பு ஆற்றல். அப்போ அந்த பிணைப்பு ஆற்றலை பயன்படுத்தி அந்த பிணைப்பை உடைச்சாதான் அது புதுசாக வேறு எது கூடாது என்ன செய்யும், வினை புரிந்து புதிய பிணைப்புகளை உருவாக்க முடியும். பிணைப்பாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிணைப்பை வந்து என்ன செய்ய முடியலை, உடைக்க முடியலை ஈஸியாக. அதனால் அது என்ன செய்யலை, மற்றது எது கூடையும் ஈஸியாக வினை புரியாது. ஆனால் இதே மாதிரி முப்பிணைப்பு உள்ள சேர்மங்கள் நிறையா இருக்குது. கார்பன் மோனாக்சைடு, சயனைடு தொகுதி இதுகள்லாம் இருக்குது. இந்த எல்லாமே என்ன செய்யும், ஈனியாக செயல்படுது. ஆனால் அதுலேயும் நைட்ரஜன் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. ஈனியாக செயல்படலை ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு குறைந்த அளவு அணைவு சேர்மங்களை என்ன செய்யுது, உருவாக்குது. அப்புறம் லித்தியம் கூட மட்டும்தான் இது என்ன செய்யும், அரை வெப்பநிலையில் வினை புரியும். அரை வெப்பநிலையில் வினை புரியும் போது லித்தியம் நைட்ரேட்டை கொடுக்குது, Li3N அப்படிங்கிற சேர்மம் சரி. அந்த சமன்பாட்டை பாருங்கள், Li+N2 gives Li3N. இது மட்டும்தான் அறை வெப்பநிலையில் நடக்குது. மற்ற வினைகள் எல்லாமே உயர் வெப்பநிலையில் தான் என்ன செய்யும், நடக்கும். இப்போ கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் நைட்ரைடு உருவாகுது அப்படின்னா எப்போந்தான் நடக்கும், அது செஞ்சூட்டு வெப்பநிலையில் தான் நடக்குதான். போரான் கூட வினை புரியுது, அது உயர் செஞ்சூட்டு வெப்பநிலையில் வினை புரிந்து BN போரான் நைட்ரைடை என்ன செய்யும், கொடுக்குது. அப்புறம் இது ஹைட்ரஜன் கூட என்ன செய்யும் நேரடியாக வினை புரிந்து அம்மோனியாவே கொடுக்கிறது. அப்போவும் ஒரு இரும்பு வினைவேக மாற்றி வேணும், ஒரு உகந்த வெப்பநிலை, அதிகப்படியான அழுத்தம் இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்யும், ஹைட்ரஜன் கூட வினை புரிந்து அம்மோனியா வாயுவை கொடுக்கிறது. அந்த சமன்பாட்டை பாருங்கள், N2+H2 gives NH3. அடுத்தது ஆக்சிஜன் கூட, நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து உயர் வெப்பநிலையில் ஆக்சிஜன் கூட வினை புரியும் போது நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது 3473 கெல்வின் வெப்பநிலையில் வெறும் 4.4% தான் நைட்ரஸ் ஆக்சைடை கொடுக்குது. நைட்ரஸ் ஆக்சைடுனா N2O,
சமன்பாட்டில் பாருங்கள் N2 plus O2 gives N2O. அடுத்தது நைட்ரஜனுடைய பயன்கள். பயன்கள் பார்த்திங்கன்னா இது நைட்ரிக் அமிலம், சோடியம் சயனமைடு இந்த மாதிரி முக்கியமான சேர்மங்கள் தயாரிக்க உதவுது. அப்புறம் அதி குளிர்நிலை அறுவை சிகிச்சைக்கு தேவையான ஒரு குறைந்த வெப்பநிலையை உருவாக்குறதுக்கும் உயிரியல் பதப்படுத்தியாகவும் என்ன செய்யலாம், திரவ நைட்ரஜனை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து அம்மோனியாவுடைய நைட்ரஜனுடைய ஒரு சேர்மம் அம்மோனியா. இந்த அம்மோனியா வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, யூரியாவை நீரார் புகுத்தல் மூலம் அம்மோனியா தயாரிக்கப்படுகிறது. யூரியா அப்படின்னா இந்த சமன்பாட்டை பாருங்கள் NH2CONH2, அதான் யூரியா. இந்த யூரியாவை நீரார் புகுத்தல் அப்படின்னா என்னது, நீர் கூட என்ன செய்யறது வினைபுரியுது, NH3யும் CO2வும் என்ன செய்யும் கிடைக்கும். அடுத்தது ஆய்வகத்தில் அம்மோனியம் உப்பு கூட காரங்களை சேர்க்கும் போதும் நைட்ரஜன் தயாரிக்கப்படுகிறது. அம்மோனியம் உப்புனா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துகிட்டோம்னா அம்மோனியம் குளோரைடு, அது கூட ஒரு காரம் கால்சியம் ஆக்சைடுங்கிற காரம் போடும்போது கால்சியம் குளோரைடும் அம்மோனியாவும் நீரும் கிடைக்குது. சரியா, வெப்பப்படுத்தி அம்மோனியா தயாரிக்கப்படுகிறது. அடுத்து மெக்னீஷியம் நைட்ரைடு போன்ற உலோக நைட்ரைடுகளை நீர் கூட சேர்த்து வெப்பப்படுத்தும் போது என்ன செய்யலாம், இதை தயாரிக்கலாம். MG3N2னா எனது மெக்னீஷியம் நைட்ரைடு, அது கூட நம்ம நீர் சேர்க்குறோம். அப்போ MgOH2 மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கு, கூடவே அம்மோனியாவும் கிடைக்குது. அப்புறம் அம்மோனியா வந்து அதிக அளவில், அதாவது நம்ம தொழிற்சாலையில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஹைட்ரஜன் கூட நேரடியாக வினை புரிந்து ஒரு இரும்பு வினைவேகமாற்றியை பயன்படுத்தி 750 கெல்வின் வெப்பநிலையில் 200 வளிமண்டல அழுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, அம்மோனியாவை தயாரிக்கிறாங்க. இந்த வினைக்கு பேர் தான் என்னது, இந்த முறைக்கு பேர் ஹேபர் முறைன்னு பேர். இது ஈஸியாக சமநிலையை அடைகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, K2O, Al2O3 அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு தேவையான ஹைட்ரஜன் வந்து நீர் வாயிலிருந்து கிடைக்குது. நைட்ரஜன் வந்து திரவ காற்றை பின்னவாலை வடித்து தயாரிக்கலாம்னு பார்த்தோம்ல, அந்த முறையில் தான் என்ன செய்கிறாங்க, நைட்ரஜனை எடுக்காங்க. எடுத்து அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, அம்மோனியா பெருமளவில் தயாரிக்கப்படுகிறது. இவருடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அம்மோனியா வந்து காற்றை விட லேசானது, அப்புறம் காரநெடியுடைய வாயு. இதில் வந்து இது வந்து ஏறத்தாழ ஒரு 9 வளிமண்டல அழுத்தத்தில் என்ன செய்யலாம், இதை வந்து திரவமாக்கலாம். திரவமாகக்கூடியது அதுதான் திரவ அமோனியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரவத்துடைய கொதிநிலை வந்து -38.4°C, உறைநிலை வந்து -77°C சொல்கிறாங்க. அப்புறம் இதோடய இயற்பண்புகள் பார்த்தோன்னா, கொஞ்சம் நீர் மாதிரி என்ன செய்யுது, இருக்குது, தண்ணி மாதிரி அதோடைய இயற்பண்புகள் இருக்குது. வலிமை மிக்க ஹைட்ரஜன் பிணைப்புகள் வந்து பிணைப்பால் இந்த மூலக்கூறுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இந்த அமோனியா வந்து 20°C 760 மில்லிமீட்டர் அழுத்தத்தில் நீரில் கரையக்கூடியது. சரியா, அடுத்து குறைந்த வெப்பநிலையில் NH3H2O அல்லது NH3 2NH3H2Oங்கிற மாதிரி வெவ்வேறு நீரேறிய மூலக்கூறுகள் என்ன செய்து உருவாகுது குறைந்த வெப்பநிலையில். இந்த மூலக்கூறுகளில் அம்மோனியா நீர் மூலக்கூறுகள் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பால் என்ன செஞ்சுருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த அம்மோனியா வந்து நீர்க்கரைசல்லையும் இதே மாதிரி என்ன செய்யும், நீரேற்றமடையும். இது வந்து NH3, நீரேற்றம் பெற்ற அம்மோனியாவை NH3H2O அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்புறம் நீரை மாதிரி இதுக்கும் உயர் மின்கடத்தா பொருள் மாறிலி இருக்குது, அதனால் சிறந்த கரைப்பானாக என்ன செய்யுது, செயல்படுது. இப்போ நீர் வந்து ரெண்டு மூலக்கூறு நீர் சேர்ந்து H3O+OH- உருவாகிற மாதிரி இதுவும் என்ன செய்யும், ரெண்டு மூலக்கூறு அம்மோனியாவை இணைந்து NH4+ NH2- அப்படிங்கிற அயனிகளும் உருவாகுது. வேதிப்பண்புகள் பார்த்திங்கன்னா, வெப்பத்தின் விளைவு ஒரு 500°C அதிகமாக வெப்பப்படுத்தும் போது அது வந்து சிதைவடைந்து நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் என்ன செய்து கொடுக்குது. இந்த சிதைவுக்கும் நமக்கு வினைவேக மாற்றி வேணும், நிக்கல் இரும்பு வினைவேக மாற்றி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இல்லைனா மின்பாய்ச்சல் மூலமாகவும் என்ன செய்யலாம், அதை வந்து சிதைவுற செய்யலாம். அடுத்தது காற்று ஆக்சிஜன் கூட வினை. அம்மோனியா வந்து காற்றில் எரியாது, ஆனால் தூய ஆக்சிஜனில் மஞ்சள் நிற ஜுவாலையோடு எரிந்து நைட்ரஜன் வாயுவை கொடுக்கிறது. இப்போ NH3 இருக்குது, ஆக்சிஜன் கூட சேர்ந்து நைட்ரஜன் வாயுவை கொடுக்கிறது. அது மாதிரி பிளாட்டினம் போன்ற வினைவேக மாற்றி முன்னிலையில் எரிந்து நைட்ரிக் ஆக்சைடு என்ன செய்யும், உருவாக்கும். இந்த வினை வந்து நைட்ரிக் அமிலம் இருக்குது, நைட்ரிக் ஆக்சைட்லேருந்து தான் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பாங்க. இந்த முறையில் தான் ஆஸ்வால்ட் முறையில் என்ன செய்கிறாங்க, நைட்ரிக் அமிலம் தயாரித்தல், அதாவது நைட்ரிக் அமில தயாரித்தல் முறையில் NO நைட்ரிக் ஆக்சைடு உருவாகிற முறை வந்து ஆஸ்வால்ட் முறைன்னு நினச்சிக்கிறோம் சொல்கிறோம். அடுத்து ஒடுக்கும் பண்பு, இது வந்து ஒரு சிறந்த ஒடுக்கி.
உலோக ஆக்சைடுகளை மேலே செலுத்தும் போது அது என்ன செய்யுது, உலோகங்களாக ஒடுக்கப்படுகின்றன. உலோக ஆக்சைடுக்கு எடுத்துக்காட்டு பிபிஓ, பிபிஓ வந்து அமோனியா கூட சேரும்போது PbN2H2O இது கிடைக்குது. அப்புறம் அமிலங்கள் கூட என்ன செய்யுது, காரம்ங்கிறதுனால அமிலங்கள் கூட வினைபுரியும். அமிலங்கள் கூட வினைபுரியும் போது அமோனியம் உப்புகளை என்ன செய்யுது, உருவாக்குது. இது வந்து புரோட்டான் மேலே அமோனியாவுக்கு இருக்கிற கவர்ச்சியை வந்து காட்டுது. நீரை விட அமோனியாவுக்கு வந்து புரோட்டான் மீது அதிக கவர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் குளோரின் குளோரைடுகளோட எப்படி வினைபுரியுதுன்னு பார்ப்போம். குளோரின் குளோரைடுகள் வந்து அமோனியா கூட வினைபுரிந்து இறுதி விளைபொருளாக அமோனியம் குளோரைடை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவு அமோனியா கூட வினைபுரியும் போது NH3Cl2 வினைபுரியும் போது N2வும் HClலும் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா HCl NH3யும் வினைபுரிந்து NH4Cl அமோனியம் குளோரைடை கொடுத்துட்டா, அதே மாதிரி அடுத்த வினையை பாருங்கள், அதிகப்படியான குளோரின் கூட, அதிகப்படியான குளோரின் கூட விரையும் போது வினைபுரியும் போது முதல் ஸ்டெப்பில் பாருங்கள் 6Cl2 போடுறோம், போடும்போது NCl3 கிடைக்குது. சரியா, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு கொடுக்கும், கூடவே HCl கிடைக்கும். HCl வந்தோடனே அது மறுபடியும் அம்மோனியா கூட வினைபுரிந்து NH4Cl உருவாகுது. சரியா, இது கொஞ்சம் முக்கியமான வினை, இதை படிச்சுக்கணும். அதிக அளவு அம்மோனியா கூட எப்படி வினைபுரியுது, அதிக அளவு குளோரின் கூட எப்படி வினைபுரியுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது அமைடுகளும் நைட்ரைடுகளும் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். அம்மோனியா வந்து அதிக நேர்மின்தன்மையை கொண்ட சோடியம் கூட என்ன செய்யுது, வினைபுரியுது. அது அதிக நேர்மின்தன்மையை கொண்ட உலோகங்கள் கூட வினைபுரியுது, அப்போ அமைடு கிடைக்குது. ஆனால் மெக்னீஷியம் கொண்ட உலோகங்கள் கூட வினைபுரியும் போது நைட்ரைடு உருவாகும். சரி, இப்போ சோடியம் கூட பாருங்கள் NaNH3 கூட வினைபுரிந்து NaNH2 கிடைக்குது. அதான் என்னது, அமைடு. NH2 இருந்ததுன்னா அது அமைடுன்னு சொல்லுவோம். அடுத்து நைட்ரைடு எப்படி கிடைக்குன்னா, மெக்னீஷியம் கூட, மெக்னீஷியம் கூட அம்மோனியா வினைபுரியும் போது Mg3N2 மெக்னீஷியம் நைட்ரைடு கிடைக்கு. அடுத்து உலோக உப்புகள் கூட வினைபுரியுது. உலோக உப்புகள் கூட வினைபுரியும் போது உலோக ஹைட்ராக்சைடு அல்லது அணைவு சேர்மங்கள் என்ன செய்து உருவாகுது. இப்போ Fe3+ அது வந்து உலோக உப்பு, அது அம்மோனியா கூட வினைபுரியும் போது FeOH3+ NH4+ அப்படிங்கிற அம்மோனியம் அயனி உருவாகுது. இந்த அம்மோனியம் அயனி வந்து அடுத்து காப்பர் கூட வினைபுரிய, அம்மோனியம் அயனி வந்து காப்பர் கூட வினைபுரியும் போது CuNH3 4 times இந்த மாதிரி டெட்ராமைன் காப்பர் 2 அயனி அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை என்ன செய்யும், உருவாக்கும். அடுத்து அமீன்கள், அமீன்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, அயனி இருமுனை கவர்ச்சி காரணமாக அம்மோனியா வந்து ஏற்றம் பெற்ற சேர்மங்களை உருவாக்குகிறது. அதாவது இப்போ கால்சியம் குளோரைடு 8NH3 இருக்குது, கால்சியம் குளோரைடு கூட 8 அம்மோனியா மூலக்கூறுகள் என்ன செஞ்சுருக்கு, இணைஞ்சிருக்கு. இது வந்து எதனால அப்படின்னா, அயனி இருமுனை கவர்ச்சி விசையினால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அம்மோனியாவுடைய இருமுனையின் எதிர்முனைகள் வந்து Ca2+ அயனியை போய் என்ன செய்யும், நோக்கி கவரப்படுது. அது மாதிரி அம்மோனியா மூலக்கூறு வந்து ஈனியாக செயல்படுறதுனால அணைவு சேர்மங்களை உருவாக்குது. ஏற்கனவே பார்த்தோம் காப்பர் சல்ஃபேட் கரைசல் கூட இதை சேர்க்கும்போது CuNH3 4 2+ அப்படிங்கிற அயனி உருவாகுது. அடுத்து அம்மோனியாவுடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா, இது பிரமிடு வடிவத்தில் இருக்கும். இதில் வந்து NH பிணைப்பு நீளம் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங் யூனிட், பிணைப்பு கோணம் வந்து 107 டிகிரி, ஒரு முனையில் வந்து ஒரு தனித்த ரெட்டை எலக்ட்ரான், நைட்ரஜன் கூட ஒரு முனையில் தனித்த ரெட்டை எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து நான்முகி அமைப்பு தான் ஆக்சுவலாக, அதில் தனித்த எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறதுனால அது பிரமிடு வடிவத்தில் என்ன செய்யுது, இருக்குது. சரியா, இது வரைக்கும் நைட்ரஜன் தொகுதியை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த தொகுதி தனிமங்களை பற்றி, 16வது தொகுதி தனிமங்களை பார்ப்போம். தேங்க்யூம்மா.